ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, கமகுடி சங்கர, பிரதோஷ சங்கர, பிரத்யக்ஷ சங்கர, ஓரிக்கை சங்கர, ஓங்கார சங்கர, தேனம்பாக்கம் சங்கர, நங்கநல்லூர் சங்கர, நலமல்லாம் சங்கர, பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவருக்கும் பெரியவா போற்றி, ஜெகன் புகழும் ஜெகத்குருவே. ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாள்தோறும் இந்த தொடருக்கான நேயர்களுடைய அன்பும் ஆசிர்வாதமும் வரவேற்கும் பெருகிக்கொண்டே போவது மகிழ்ச்சியை தருகின்றது. உங்கள் வசதிக்காக ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் அன்று அன்றைய நிகழ்வுகளை ஸ்ரீ சங்கரா இணையதளம், ஸ்ரீ சங்கரா டிவின்னு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா காஞ்சி மகான் தொடர் வந்துடும். ஒரு தடவை போய் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டாலே டெய்லி எபிசோட்ஸ் உங்களுக்கு த்ரூ பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், பலருக்கும் ஷேர் பண்ணலாம். இது ஒரு கொசுறு தகவல், நேயர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம இப்போ நிகழ்வுக்குள்ளே செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பெரியவாவின் பித்தர்கள். அது என்ன பக்தர்களுக்கும் பித்தர்களுக்கும் என்ன? இப்போ நம்மெல்லாம் முதுகு வலிச்சா முருகா அப்படிம்போம், காலைல எழுந்திரிச்சா கோவிந்தா அப்படிம்போம், அப்புறம் நாராயணா அப்படிம்போம், சிவசிவா அப்படிம்போம். பெரியவா பக்தர்கள் நின்னா பெரியவா, உட்காந்தா பெரியவா, தொட்டா பெரியவா, சாப்பிட்டா பெரியவா, பூஜை பண்ணால் பெரியவா, வெளியில் போனால் பெரியவா. பெரியவா அவருடைய உடம்புக்குள், நரம்புக்குள், நாடிக்குள் குறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தஞ்சாவூரில் மன்னன் ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பெரிய கோவில் செம்மாந்து இருக்கிறது, பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி பெரியவாளுக்கு ஒரு கற்கோயில் கட்டியிருக்காங்க. காஞ்சிபுரத்துலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் வெளியில் வந்தால் ஓரிக்கை, ஓர் இருக்கைன்னு இருந்த ஊர் இப்போ ஓரிக்கைன்னு அழைக்கப்படுகிறது. அங்கே பெரியவா மணிமண்டபம்னு இருக்குது. அங்கே அந்த ட்ரெஸ்ஸில் மணிமாமான்னு ஒருத்தர் இருக்கார், 80 கடந்துட்டார். குழந்தைங்களுக்கு வேத பாடசாலை, அன்னதான நிகழ்வு, அது இதுன்னு பெரியவருக்காக தன்னை கரைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவ மனிதர். அடுத்து தேனம்பாக்கம் வரேன். மடத்துலேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே தான், தேனம்பாக்கத்துக்கும் ஓரிகைக்கும் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான். காஞ்சிபுரம் போகிற வழியிலே, வாலாஜாபாத் ரோட்லேயே போனீங்கன்னா தேனம்பாக்கம் போகிற வழின்னு ஒரு போர்டு இருக்கும், அம்மாப்பேட்டையை தாண்டணுன்னு. அப்படியே நீங்கள் திரும்பி போயிடலாம். ஏன் இவ்வளவுன்னா, நம்ம பயணப்பட்டு அந்த இடத்த போய் குறிப்பிடுத்து அவங்கள்ட்ட பேசி இந்த செய்தியை உங்களுக்கு தரோம். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு வழி காட்டக்கூடிய நிகழ்ச்சியாக மட்டும் இருக்கக்கூடாது, விரல் பிடித்து அடைத்து செல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கணும். தேனம்பாக்கம் உங்களுக்கு தெரியும், மகா பெரியவர் பல ஆண்டு காலம் வெளி உலகத்திற்கே தன்னை பார்க்காமல் அமர்ந்து தியானம் செய்த தியான அறை இருக்கிறது. அவர் வேண்டி கொண்டு நாளெல்லாம் தேங்காய் வைக்க சொன்ன தேங்காய் விநாயகர் இருக்கிறது. சுயம்பாக தோன்றிய சிவன் இருக்கிறது. நிறைய நாட்கள் பெரியவர் நீராடிய பிரம்ம தீர்த்த குளம் இருக்கிறது. வேதம் தலைக்க வேண்டும் என்று வேத பாடசாலை தொடங்குங்கள் என்று சொன்ன அங்கு இருக்கக்கூடிய வேத பாடசாலை இருக்கு. எல்லாம் சரி, பெரியவருடைய நிழல் போன்ற இருந்த ஒருவராகிய இருக்கக்கூடிய சந்திர அண்ணான்னு சொல்லக்கூடிய சந்திர அண்ணா 75 கடந்தவர் இன்றைக்கும் அங்கே உட்கார்ந்துட்டு அவர் தான் அந்த ட்ரஸ்டினுடைய பொருளாளராக இருக்கார். அப்படி பெரியவருக்கு ஒரு பித்தராக தன்னை கரைத்து கொண்டு வேலை செய்கிற, உங்களுக்கு தெரியும் தேனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில், அந்த வேத பாடசாலையினுடைய ட்ரஸ்டியினுடைய தலைவர் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி சார், அப்புறம் செக்ரட்டரி இருக்காங்க, முக்கியஸ்தர்கள் இருக்காங்க, பொருளாளராக இருக்கக்கூடியவர் சந்திரா அண்ணா அந்த குழந்தைகளுக்காக தன்னையே கரைக்கிறார். அதே போல் நங்கநல்லூரில் சரணாலயம்னு வைத்து ஜிஆர் மாமா பெரியவரோடு பேசுகின்றார். பெரியவரின் புகழை பரப்புவதை தன்னுடைய இலக்காக கொண்டிருக்கிறார். அந்த வகையில் ரமணீஸ் ஹால்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆதிசங்கரருக்கும் ஆரியாம்பிகைக்கும் கோயில் கட்டியிருக்காங்க. பெரியவர் பாதம்னு சொல்லி அனுஷபூஜை நடத்தி பெரியவருக்கான ஒரு சிறிய ஆலயத்தை வைத்து நங்கநல்லூரில் தினசரி வழிபாடு நடக்கிறது. மகேஷ்னு பேர் அவருடைய பேர். இவர்களை எல்லாம் நினைக்கின்ற போது கண்ணீர் ஓரத்தில் பனித்துளி போல பன்னீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. காரணம், அது ஆனந்த கண்ணீர். அப்படி செய்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் விஜயம் செய்யணும், இது அப்படியே வைங்க. இவற்றையெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம்? ஒன்று ஊடகம் வாயிலாக, இன்னொன்று படித்து. அப்படி பெரியவரை பற்றிய செய்திகளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மயிலையே கைலை, கைலையே மயிலை என்று பெரியவருக்காகவே தன்னை கரைத்து கொண்டு வாழக்கூடியவர் கணேச சர்மா. அற்புதமாக எழுதியிருக்கார் சார். 7 காண்டத்தை உள்ளடக்கி ஒரு புத்தகம். உங்களுக்கு தெரியும், ராமாயணத்தில் பல காண்டம் உண்டு.
அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம், சுந்தர காண்டம்னு நிறைய உண்டு. ஆனால் தனி மனிதராக இருக்கக்கூடிய ஒரு ஞான வேள்வி சித்தராக இந்த மண்ணுக்காக தன்னை கரைத்த காவி உடையின் கற்பூர தீபத்திற்கு 7 காண்டம் எழுதியிருக்கிறார் கணேச சர்மா. ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய ஞான நூல் அவதார காண்டம், ஜெய யாத்ரா காண்டம், அற்புத காண்டம், உபதேச காண்டம், சர்வஜ்ஞ காண்டம் அப்படின்னா என்ன, எல்லாவற்றும் அடக்கும்னு அர்த்தம், ஸ்மரண காண்டம் அப்படின்னு நிறைய விஷயங்களை உள்ளடக்கி ஒவ்வொரு காண்டத்திலும் பெரியவருடைய பிறப்பு தொடங்கி சித்தி வரை இடைப்பட்ட அத்தனை செய்திகளையும் எளிமையாக கொடுத்திருக்கிறார். அவருடைய தவத்தின் சிறப்பு, அவருடைய வழிபாடு, அவர் இந்த மண்ணுக்கு சொன்ன செய்திகள் அனைத்தையும் நமக்கு ஒரு சார்பிடிந்து தந்திருக்கிறார் கணேச சர்மா. ஒரு கிருஷ்ணனுடைய பகவத்கீதையை போல, ஒரு ராமாயணம் போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த மண்ணுலகில் 100 காலம் வாழ்ந்த ஒரு ஞான குருவை பற்றிய வாழ்வியலை தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் 7 காண்டங்களை உள்ளடக்கிய கணேச சர்மா என்கின்ற பித்தர் எழுதிய புத்தகம். நான் இந்த ஓரியையும் தேனம்பாக்கத்தையும் சரணாலயத்தையும் நம்முடைய பெரியவர் பாதையையும் ஏன் சொல்கின்றேன் என்றால், ஒரு முறையேனும் நீங்கள் இன்பச் சுற்றுலாவைப் போல, சுற்றுலாவைப் போல, யாத்திரை போல நீங்கள் செல்லாமல் இந்த மண்ணுலகில் நம்முடைய வாழ்க்கை தலைப்பதற்கு, தர்மம் நிலை பெறுவதற்கு, உண்மையும் சத்தியமும் இந்த மண்ணில் இரண்டர கடந்து நம்மோடு உடம்பில் ஒட்டுகின்ற மச்சம் போல நிலைத்து நிற்பதற்கு விஜயம் செய்ய வேண்டிய இடங்கள், படிக்க வேண்டிய புத்தகம், பெரியவருடைய பக்தராக நாம் மாறுவதற்கு இந்த பித்தர்கள் பராமரிக்கும் இடத்தை பார்க்கலாம், வாருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.